எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் மூத்த தலைவர் சித்தராமையா முதலமைச்சராக உள்ளார். இந்நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 123வது பிரிவின் கீழ் திட்டங்கள் தொடர்பாக உறுதியளித்து வாக்குகளை கவரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் அதுபோல திட்டங்களை அளித்தே வாக்குகளை கவர்ந்திருப்பதாகவும், ஆதலால் சித்தராமையா எம்எல்ஏவாக வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் சித்தராமையாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது.